Hi viewers, welcome to Erod Samayal. நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு ஈரோடு பள்ளிப்பள்ளி சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து அரைக்க வச்ச சிக்கன் எடுத்துக்கேன். சிக்கன் வந்துட்டு பீஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதா அரிஞ்சு போட்டுக்கணும். பெருசா போட கூடாது. பாருங்க இப்படி சின்னதா இருக்கணும். தேவையான வெண்ணெய் எடுத்துக்கேன். कड़ उल पर मसा रे स्पून मंजल तू और स्पून चिकन मसाला और स्पून तेजा वो अर मूड़े वो तुरकू इतमी कीत मारे ना कट पड़ी पेटकन पलि पल चिकन इप्डा पड़ना ना अर मूड़ी तेज उड़ी तेक एंकमो अंदर ना टेस्टिया पूर कटी ए करवेपिल வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு 10 12 மிளகாய் எடுத்துக்கங்க மிளகாய் வந்துட்டு இந்த மாதிரி நீட் நீட்டமா அரிஞ்சி வச்சிடுங்க விதையில எடுத்துறோம் விதை போட கூடாது தேவையான உப்பு எடுத்துக்கறேன் வாங்க நம்ம இப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் கடாய் நல்லா சூடாயிச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே விட்டுக்கங்க எண்ணெய் சூடாயிச்சு இப்ப கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம் कड़ग ना वेड़ी मिगक करवेपिल कुछ पटकल पूटकल इतना मिक्स पड़ी की பூண்டு வந்து பச்சை வாசனம் போற வரைக்கும் நல்லா வதங்கணும் பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும் அடுத்து நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அத நல்லா mix பண்ணி விட்டுக்குங்க கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க அப்பதான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும் நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போதெல்லாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் चिकन मसाला और स्पून सेतकल गरम मसाला रेंडु स्पून सेतकल अद नल्ला मिक्स पन्नी विट्टुकुंगा नल्ला वदंगिरुच्चु इप्पो इदु कूड चिकन ऐड पन्निक्कलाम கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வேகணும் இப்போ இத கூட நம்ம கட் பண்ணி வச்சு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணிட்டு லைட்டா தண்ணி விட்டுங்க அதையுமே விட கூடாது சிக்கன்ல ஏற்கனவே தண்ணி விடுவோம் தண்ணி விட்டு நல்லா கலரி விட்டுங்க மசாலால சிக்கன்ல நல்லா இறங்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலரி விட்டுங்க தண்ணி வேணா மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமா தண்ணி வந்து ரொம்ப அதிகமா போயிர கூடாது இல்லனா கிரேவி மாதிரி வந்துரும் அதனால தண்ணி வந்துட்டு ரொம்ப அதிகமா ஊத்தாம கொஞ்சம் லைட்டா மட்டும் ஊத்திங்க மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம்
நாங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். தண்ணி அதிகமாக சேர்த்ததுனால அடி பிடிச்சிக்கும், அதனால் நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் வந்துட்டு கடைசியாக தான் போடணுட்டு கிடையாது, சிக்கன் போடுறப்ப நம்ம தேங்காய் போட்டோம்னா சிக்கனோடவே தேங்காய் வேகிறப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. மறுபடியும் மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடுவோம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க, எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கணும். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு, பள்ளி பள்ளி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. உண்மையிலேயும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.